गुड मॉर्निंग डॉक्टर के के सर्जिकल अंड पीडियाट्रिक सेंटर पेसो वीडियो पाकपो अब कैटरक्ट सर्जरी मुझे पड़नों पड़कूड़ा वीडियो पाकपो कैटरक्ट सर्जरी की मुना पाती नम्बर वो एंटीबायोटिक आई ड्राप्स पड़े मारे ज़ाइमर अंड नेपलेक्ट इत रे आई ड्राप्स में नम्बर सर्जरी की बिफोर यूस पड़े आई ड्राप्स ज़ाइमर फोर टाइम्स मॉर्निंग आफ्टरनून ईवनिंग नाइट मारे सर्जरी नम्बर फिक्स पड़े मुनामें नेपलेक्ट आई ड्राप्स थ्री टाइम्स मॉर्निंग आफ्टरनून नाइट अदक पाती नम्बर वो शुगर अंड बीपी इतक वो रेगुलर मेडिसिन नम्बर सर्जरी अपरमो सर्जरी की मुनाडियो स्टॉप पड़कूड़ा इतने नम्बर सर्जरी अनेक सारी सर्जरी की मुनाडीनाल सर एमें नम्बर कंटिन्यूसा एड़क मेडिसिन ई सर्जरी स्टॉप पड़कूड़ा नम्बर ब्लड तिन्न टेबलेट्स कार्डियक पेशेंटा ब्लड तिन्न टेबलेट्स नम्बर पटिटो अंत टेबलेट्समे डॉक्टर सोलाम नम्बर ना पड़े पाती माइक्रो इंसिशन अंड कैटरक्ट सर्जरी अगर वो ब्लड तिन्न टेबलेट स्टॉप पड़ वेंडियदी इल्ल அவங்க வந்து பாத்தீங்க அப்படினா சர்ஜரிக்கு முன்னாடி ஹெட் பாத் பண்ணிக்கிட்டு வரணும் ஏனா আফட்டர் சர்ஜரி நம்ம 15 டேஸ்க்கு ஹெட் பாத் பண்ண கூடாது சோ அதனால நம்ம பிஃபோர் சர்ஜரியோ இல்ல சர்ஜரி அன்னிக்கோ ஹெட் பாத் பண்ணிக்கிட்டு வந்தரணும் சர்ஜரிக்கு வரும்போது பாத்தீங்கன்னா மார்னிங் அண்ட் আফட்டர்நூன் எப்பயும் போல சாப்பிட்டு தான் வரணும் ஏனா நம்ம அனிஷிஷா கொடுத்தலாம் பண்ண போறது இல்ல சர்ஜரி நம்ம இந்த சர்ஜரி பாத்தீங்கன்னா டாபிக்கல் பண்றதுனால நம்ம எந்த டாப்லெட்டுமே நிறுத்தணும்ன்றது கிடையாது பட் நம்ம ப்ராஸ்டேட்டுக்காக யூஸ் பண்றோம் ஏதாவது யூரிமாக்ஸ் அந்த மாதிரி टेबलेट पड़ोना मट थ्रील फाइव डेस् बिफोर अंत टेबलेट मट ना स्टाप पड़े मादी अंड सर्जरी की अब पाती नम्बर ग्लूकोमा पेशेंटा अब अद्कान ई ड्राप्स ना यूस पड़ेम इत ना प्ी सर्जरी अंड पोस्ट सर्जरी रेपे कंटिन्यू पड़े मारि नम्बर कैटरक्ट सर्जरी की मुनाडियो कैटरक्ट सर्जरी पिना नम कैटरक्ट सर्जरी के अपरा ना ड्राप्स को प्ी सर्जरी में ना ई ड्राप्स को ई ड्राप्स पड़ोबूद इत ना आलरे यूस पड़े அந்த குளுக்கோமாக்கான ஐ டிராப்ஸ் நம்ம ஸ்டாப் பண்ணனோமான்னு கேட்டா அது கண்டிப்பா ஸ்டாப் பண்ணவே கூடாது குளுக்கோமான்றது வேற கேட்ரக் சர்ஜரின்ற வேற அதனால குளுக்கோமா ஐ டிராப்ஸ் வந்து நம்ம கேட்ரக் சர்ஜரி பண்ணும்போது ஐ டிராப்ஸ் ஸ்டாப் பண்ணவே கூடாது சோ அது ப்ரீ சர்ஜரியும் கண்டினியூ பண்ணனும் அண்ட் போஸ்ட் சர்ஜரியும் கண்டினியூ பண்ணனும் உங்களுக்கு இதுல எதனி டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க போஸ்ட் ஆப்ப வரும்போது வான்ஸ் கேட்டுக்கலாம் அண்ட் சர்ஜரி அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி நாள் இல்ல சர்ஜரி அன்னைக்கு வரும்போது हेर कट पड़नुमो इेव पड़नुमो पड़े वं जेन्सा ऐन ना आफ्टर सर्जरी वो फाइव डेस्क शेव पड़ मुझा हेर कट पड़ मुड़ा इंब सर्जरी की मुना ई ड्राप्स यूस पड़े फर्स्ट अंत ई ड्राप्स वो नम्बर पड़ो अब सब टाइम वो पिन वे ओपन पड़ो पिन वे ओपन पड़े आगे अब कंटामेट आगे इंफेक्शन अस्ट सर्जरी अब इंफेक्शन आगे चांसस् रोम अधिकमें नम्बर सर्जरी के मुना ई ड्राप्स ओपन पड़े मेतड पाती फर्स्ट नम्बर ई ड्राप्स ओपन पड़ोना इप्ली कैप पाती कैप वो ना टा ओपन पड़े இந்த கேப்போட இதுல ஒரு ரிங் இருக்கும் இத வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதுல வந்து இந்த கேப்போட ஹெட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாசல் மாதிரி இருக்கும் அத வச்சி டைட்டா பிரஸ் பண்ணோம் அப்படினா இதுவே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும் இத வந்து நம்ம பின் வச்சோ இல்ல சேந்தோ நீடில்ஸ் வச்சோ ஓபன் பண்ண கூடாது ஏன்னா நம்ம வந்து போஸ்ட் சர்ஜரி சர்ஜரிக்கு அப்புறமா போட வேண்டிய ஐ டிராப்ஸ்ல வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படினா ஐ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ड्राप्स मुन्नाडी नल्ला हैंड वॉश पन्निट्टु दान पोडनु नल्ला हैंड वॉश पन्नुम्बोधु डेटॉल आर एंटीसेप्टिक सॉल्यूशन वच्ची वॉश पन्निट्टु क्लीन टवल हैंड्स नल्ला ड्राई पन्निट्टु ड्राप्स पोडनु ना इप्पो उंगलुक्कु सैनिटाइजर वच्ची डेमो कुडुक्करेन नींगा वंदु अद सोप अंड वाटर वच्ची क्लीन पन्निक्कलाम இதே மாதிரி நீங்க சோப் அண்ட் வாட்டர் வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு பேஷண்ட ஃப்ளாட்டா படுக்க வச்சிட்டு தான் போடணும் நிக்க வச்சோ உட்கார வச்சோலாம் டிராப்ஸ் போட கூடாது இப்போ டிராப்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் எப்படி கண்ணை க்ளீன் பண்ணனும்ன்றத நான் இப்ப சொல்றேன் டிராப்ஸ் போட்டதுக்கு அப்புறம் கண்ணல வந்து அழுக்கு மாதிரி தங்கும் அத துண்டு கர்ஷிப் சேல துணி அத வச்சலாம் க்ளீன் பண்ண கூடாது இந்த ஸ்டெரைல் வைப்ஸ் வச்சு தான் க்ளீன் பண்ணனும் இந்த ஸ்டெரைல் வைப்ஸ் வந்து இங்க நீங்க ஓபன் பண்ணீங்கனா ஒரு பேக் இருக்கும் அந்த ஒரு பேக்க வந்து நீங்க
ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ணை மூட சொல்லிவிட்டு கீழே வழிஞ்சு வர்றதை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும், கண்ணுக்கு மேலே வச்சுலாம் தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி ட்ராப்ஸ் எல்லாம் போட்டுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒன் டைம் கீழே க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா மார்னிங் எழுந்திருக்கும் போது கண் ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். அதே மாதிரி மார்னிங் எழுந்ததுக்கப்புறமும் ஒன் டைம் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எப்போல்லாம் கண்ணை பார்க்கும் போது லைட்டாக டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும், அடிக்கடி கண்ணுக்கிட்ட கை வச்சுலாம் தேய்க்க வேண்டாம். த்ரீ டைப்ஸ் ஆஃப் ட்ராப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ராப்ஸு பிரெட்னே சொல்லலாம், மொத்தம் 5 weeks போடணும். 5 weeksில் ஃபஸ்ட்டு வீக்கு 8 times போடணும், 2 hours ஒன்ஸு. செகண்ட் வீக்கு பார்த்திங்கன்னா 4 times போடணும், 4 hours ஒன்ஸு. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், நைட்டு. தேர்ட் வீக்கு 3 times போடணும், மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு. ஃபோர்த்து வீக்கு 2 times போடணும், மார்னிங் அண்ட் நைட்டு. ஃபிஃப்த்து வீக்கு 1 time போட்டால் போதும், மார்னிங் ஆர் நைட்டு போடணும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஜைமெட் ட்ராப்ஸு, 1 week மட்டும்தான் போடணும். 1 weekுமே 6 times போடணும், 3 hours ஒன்ஸு. தேர்டு ஒன் பார்த்திங்கன்னா நெப்பாலக்டி, இது 1 month போடணும். 1 monthுமே 3 times, மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு. ஒவ்வொரு ட்ராப்ஸ் மட்டும் போட்டால் போதும், எல்லா ட்ராப்ஸுமே நல்லா ஷேக் பண்ணிவிட்டு போடணும். ஒரே டைமிங்னா 5 நிமிஷம் கேப் விட்டு போடணும். நீங்கள் சர்ஜரி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன். இன்னிலேருந்து நீங்கள் 15 நாளைக்கு தலைக்கெலாம் குளிக்கக்கூடாது. நாளையிலேருந்து கழுத்துக்கு கீழே குளிச்சிக்கலாம், எப்பயும் போல் ப்ரஷ் பண்ணிக்கலாம், எப்பயும் போல் தலையில் எண்ணெய் வச்சு தலைவாரதெல்லாம் வாரிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட்டு ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்காங்க, அதனால் ரைட் சைடில் படாமல் லெஃப்ட் சைடில் மட்டும் சும்மா ஒரு டவலில் தண்ணி வச்சு லெஃப்ட் சைடில் மட்டும் தொடச்சி எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் படக்கூடாது. ரைட் சைடில் அந்த டிஷ்யூ, ஸ்டெரைல் டிஷ்யூ வச்சு மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் மாறி மாறிலாம் படுத்துக்கலாம், ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த பக்கம்னா மாறி மாறி படுத்துக்கலாம். ரொம்ப நேரம் சர்ஜரி பண்ண பக்கம் ரைட் சைடில் படுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுல ரொம்ப ஹார்டான பொருள்லாம் சாப்பிடக்கூடாது. பார்த்திங்கன்னா சீடை, முறுக்கு, சப்பாத்தி அது மாதிரி ரொம்ப அசை கொடுக்குற மாதிரி பொருள் வந்து ஒரு 5 days அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் டிவி, புக்கு, பேப்பர், செல்ஃபோன் எதுவும் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக 5 days பார்க்கக்கூடாது. வேணும் அப்படின்னா நியூஸ் ஓடுது, பாட்டு ஓடுதுன்னா பார்த்துக்கலாம், ஃபோன்லாம் அட்டன் பண்ணி பேசிக்கலாம். ஆனால் கண்ணால் பார்க்கக்கூடாது, கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, மார்க்கெட் போகிறீங்க, கடைக்கு போகிறீங்க, வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 days போகக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு கருப்பு கலர் கண்ணாடி கொடுத்துருப்பாங்க, அந்த கண்ணாடி வந்து நீங்கள் 15 நாளைக்கு போட்டுகிட்டே இருக்கணும். வீட்லேயே இருந்தாலும் மொதல் 5 நாளைக்கு போட்டே தான் இருக்கணும், தூங்கும்போது போட வேண்டாம். பகலில் மட்டும் 5 days போட்டால் போதும். கிச்சன் பக்கம் போவீங்கன்னா போகக்கூடாது. சப்போஸ் வீட்டில் வேறு யாராவது வெங்காயம் அது மாதிரி கட் பண்ணுறாங்கன்னா உங்கள் பக்கத்தில் உட்காந்து யாரும் கட் பண்ணக்கூடாது. 2-wheeler, 4-wheeler அது மாதிரி டிரைவிங் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக 15 நாளைக்கு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறது கார் இல்லை ஆட்டோவில் தான் போகணும், 2-wheeler அது மாதிரி போகக்கூடாது. நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா 5 days பொறுத்து வர மாதிரி இருக்கும். வரும்போது டாக்டர் எப்படி இருக்கேன்னு செக் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க. ஓ, சர்ஜரி முடிஞ்சு 15 days ஆகிடுச்சு. நாளையிலேருந்து நீங்கள் ஹெட் பாத்லாம் எடுத்துக்கலாம், ஷாம்பு போட்டே வாஷ் பண்ணிக்கலாம். சீகக்கோ ஆயில் பாத்து இப்போதைக்கு வேண்டாம். இப்போது உங்களுக்கு ரீடிங் கிளாஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், இது வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா படிக்கிறீங்க எழுதுறீங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த கண்ணாடி போட்டால் போதும், டிஸ்டன்ஸுக்கு தேவை கிடையாது. நீ டிரைவிங் ஏதாச்சும் பண்ணுவீங்கன்னா நீங்கள் நார்மலாக டிரைவிங்லாம் பண்ணிக்கலாம். இனி வந்து மெடிசன் தான் முக்கியமாக, படிப்படியாக இப்போ குறைச்சிக்கிட்டே வருவீங்க. இந்த ட்ராப்ஸு குறைய குறைய வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இந்த ட்ராப்ஸு குறைய குறைய நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கிட்ட கையை கொண்டு போய் தேய்க்கவே கூடாது. உறுத்தல் இருந்து அந்த ட்ராப்ஸ் போட்டிங்கன்னா அது சரியாயிடும். கர்ஷிப்பு, டவல் அதெல்லாம் வச்சு நம்ம துடைக்கக்கூடாது. கண்ணுக்கிட்ட முக்கியமாக கையை கொண்டே போகக்கூடாது, நீங்கள் தான் கரெக்டாக பார்த்துக்கணும். தொட நீங்கள் 1 month கழித்து ரிவ்யூ வந்தால் போதும்.